இப்போ எதுக்காக இங்க வந்த விக்ரம்? அத சொன்னேனே. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். போய். அப்ப எதுக்காக அர்ஜுன் பேச்ச எடுத்த? இது என்ன கேள்வி சத்யா? இந்த வீட்ல அர்ஜுன பத்தி உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச முடியும்? இந்த வீட்ல உன்னோட அடையாளமே அர்ஜுனோட மனைவிங்கிறது தானே? நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை மறைக்கிறதுக்காக நீ எப்பவும் அர்ஜுன் பேச்சதான் எடுக்கிற. இதுக்கு நீ என்கிட்ட பேசாமலே இருக்கலாம். எதுக்கு நீ தேவையில்லாம நான் அவாய்ட் பண்ணிக்கிட்ட? உனக்கும் சிரமம் எனக்கும் கஷ்டமா இருக்கு. அதுக்கு நானே பேசாம இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு ரியாக்ட் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? நீ உன்னோட கமிட்மெண்ட்டை விட்டு வெளியே வரணும்னு நான் எப்பவும் எதிர்பார்த்தது இல்லை. எனக்கும் தேவையும் இல்லை. எனக்கும் தன்மானம் இருக்கு விக்ரம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு அர்ஜுனை பத்தி பேசிட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை விட கம்மி தான். எனக்கும் அர்ஜுனுக்கும் பரிச்சயமே எனக்கு தாலி கட்டின அந்த ஒரு நாள் மட்டும்தான். எங்களுக்குள்ள எந்த உறவையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதில்ல. தாலி கட்டுறது மட்டுமே புருஷனுக்கான ஒரே தகுதின்னு நினைக்கிற பொண்ணா இருந்தா அவ இத குடும்பம்னு ஏத்துட்டு இருந்திருக்கலாம். என்னால முடியாது. ஒரு சின்ன அளவுல கூட அர்ஜுனை நான் மிஸ் பண்ணல. இவங்களுக்கெல்லாம் வேணா நான் அர்ஜுனை மிஸ் பண்ற மாதிரி நடிக்கலாம். அது அவங்கள வேணா சந்தோஷப்படுத்தலாம். அதுக்காக உன்கிட்டயும் அதே போய் சொல்லணுமா விக்ரம்? இது ஒரு சிம்பிளான விஷயம். இதுக்காக நீ இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பேசுவேன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ இத சாதாரண விஷயமா பாக்குற. ஏனா நீ என்னை விட்டு போயிட்ட காரணம் உன் மனசு இப்போ என்கிட்ட இல்ல. ஆனா ஒரு காலத்துல உன்னோட மனசு என் கூடவே இருந்துச்சு. அப்போ எல்லாமே சரியாவும் இருந்துச்சு. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அத நீ மறந்துட்ட. ஆனா அதை விட்டு விலகிட்டோன்னு சொல்ற தைரியம் உனக்கு இல்ல. பட்டுன்னு சொல்லிருக்கலாம், சத்யா உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு. அதை விட்டுட்டு எதுக்கு அர்ஜுன் பேச்செல்லாம் எடுத்து சுத்தி வளைச்சிட்டு இருக்க? இது பாரு, நீ என்ன என்ன வேணா சொல்லு, ஆனா சுத்தி வளைச்சு பேசுறேன் மட்டும் சொல்லாத. அப்படிப்பட்ட ஆளே நான் கிடையாது. அண்ட் உனக்கு விருப்பம் இல்லைங்கிறத பத்தி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது. இந்த வீட்டில் அர்ஜுனோட பேச்சு இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அர்ஜுனும் இந்த வீட்டோட பையன். அவனை எங்களால் மறக்க முடியாது. அது நீயும் மறக்காத. நீ என்கிட்ட சொல்லல சரண்யா என் வாழ்க்கையில வந்தது ஒரு கட்டாயத்துல மட்டும்தான். நீ அவளை ஏத்துக்கலன்னு நீயா தானே சொன்ன? நீ அவளை எப்பவுமே ஏத்துக்க போறதில்லன்னு சொல்லல. அனாதைக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி தான் அந்த பொண்ணு என் வாழ்க்கையில இருக்க போறான்னு நீ என்கிட்ட சொல்லல. உன்னோட எல்லா கமிட்மெண்ட்டும் என்கிட்ட மட்டும்தான் நீ என்கிட்ட சொல்லல? ஆமா சொன்னேன். அதுக்கும் நம்ம பேசினதுக்கு என்ன சம்பந்தம்? சரண்யா நீங்க என்ன பண்ற? நீ இங்க என் கூட இருக்கல்ல, அப்புறம் வராம எப்படி இருப்பா?